இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் இரவில் கால்வலி, காலில் குடைச்சல், கால் நரம்புகள் வெட்டி இழுப்பது போன்ற உணர்வு குறைய சில எளிய குறிப்புகளை பார்க்கலாம். கால்வலி, காலில் குடைச்சல், கால் நரம்புகள் இழுப்பது போன்ற உணர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு உடல் பருமன், உடல் பலவீனம், கிருமி தொற்று மற்றும் வாயு பிரச்சனைகளால் பெரும்பாலும் ஏற்படும். கால்வலி, மூட்டுவலி பெரும்பாலும் உடல் எடை அதிகமாக இருப்பவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும். அவர்களின் உடல் எடை முழுவதையும் கால்கள் தாங்குவதாலும் தேய்வதாலும் காலில் வலி ஏற்படுகிறது. மேலும் கடின உழைப்பு, அதிக நேரம் நிற்பது, நடப்பது போன்ற காரணங்களாலும் ஏற்படும். காலில் குடைச்சல் பெரும்பாலும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் மருந்து மாத்திரை எடுப்பவர்களுக்கும் ஜீரணமின்மை வாயு தொல்லை உள்ளவர்களுக்கும் ஏற்படும். இரவு தூங்கியவுடன் காலில் நரம்பு வெட்டி இழுப்பது போன்ற உணர்வு உடல் பலவீனத்தாலும் அதிகளவில் வேலை செய்வது, நடை அதிகமாக இருப்பது, அதிக நேரம் இருப்பவர்களுக்கும் ஏற்படும். கால்வலி குறைய நாம் தினமும் எளிய உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். இதனால் இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் மற்றும் கால்களுக்கும் பரவுவதால் காலில் வலி குறையும். உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் உடல் எடையை குறைத்து கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். உடல் எடை குறையும் போது கால்களுக்கு அழுத்தம் குறைவதால் காலில் வலி ஏற்படுவது குறையும். மேலும் கீரை, பழங்கள், காய்கறிகள், பேரிச்சை பழம், உலர் திராட்சை பழங்கள், கேழ்வரகு ஆகியவற்றை அதிகளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் இட்லி, தோசை, சாதம், பருப்பு மற்றும் தானியங்களை குறைத்து காய்கறிகள், பழங்கள், கீரைகள், சிறு தானியங்களை அதிகளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலில் குடைச்சல் நோய் ஏற்பட்டவர்களுக்கும் மருந்து மாத்திரை எடுப்பவர்களுக்கும் வாயு தொல்லை உள்ளவர்களுக்கும் அதிகளவில் ஏற்படும். இந்த நேரங்களில் பூண்டு எடுத்துக்கொள்வதால் கிருமிகள் அழிவதற்கும் வாயு பிரச்சனைகள் குறைவதற்கும் ஜீரணத்திற்கும் மருந்தாக அமையும். பூண்டை குழம்புகளிலும் மசாலாக்களிலும் சேர்த்து சாப்பிடும் பொழுது அதன் முழு பலனும் கிடைக்காததால் அதன் பயனை நாம் உடனடியாக பெற முடியாது. எனவே இரவு படுக்கும் முன் 5-6 பச்சை பூண்டை நைசாக நறுக்கி தண்ணீர் ஊற்றி மாத்திரை போல் விழுங்கிவிடலாம். அல்லது மாத்திரை கடைகளில் பூண்டு மாத்திரைகள் கிடைக்கும். அது பூண்டினால் தயாரிக்கப்பட்ட கேப்சூல். அதில் 2 கேப்சூல் எடுத்து இரவு நேரங்களில் போட காலில் குடைச்சல் குறைந்து நிம்மதியாக தூங்கலாம். படுத்து தூங்கியவுடன் காலில் நரம்பு வெட்டி இழுப்பது போன்ற உணர்வு உடல் பலவீனத்தால் ஏற்படும். இதற்கு புரதம் இரும்பு சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகளவில் சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனை கட்டுக்குள் வரும். தேனில் ஊற வைத்த பேரிச்சை பழம், உலர் திராட்சை, கொட்டை வகைகள், பால், முட்டை என்று எடுத்துக்கொள்ள நரம்புகள் பலம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெறும். கால்வலி, காலில் குடைச்சல், கால் நரம்புகள் பலவீனம் ஆகிய 3 பிரச்சனைகளுக்கும் உடற்பயிற்சியும் பூண்டும் சத்துள்ள உணவுகளே பொதுவான தீர்வாகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக.